எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை நோய் தொற்றை கண்டறியும் பரிசோதனை கருவி மலேசிய சந்தையில் அறிமுகமாகியுள்ளது. நாட்டில் எம்பாக்ஸ் பரிசோதனைகளை மேலும் ஆக்ககரமாக மேற்கொள்ளும் வகையில் அக்கருவியின் பயன்பாட்டுக்கு மருத்துவ உபகரணங்களுக்கான அதிகார தரப்பு எம்டிஏ அனுமதி வழங்கியுள்ளது. எனினும் உரிமம் வைத்துள்ள மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்ட துறைசார் நிபுணர்கள் மட்டுமே அக்கருவியை கையாள முடியும். பொதுமக்கள் COVID-19 சுய பரிசோதனை கருவி போல இதை பயன்படுத்த இயலாது என எம்டிஏ நிர்வாக இயக்குநர் பி முரளிதரன் தெரிவித்தார். மருந்தகங்கள், மளிகை கடைகள் அல்லது இணையம் வாயிலாகவோ எல்லாம் அதனை விற்கவோ வாங்கவோ முடியாது. மீறினால் 2012 மருத்துவ உபகரணங்கள் சட்டத்தின் கீழ் அது குற்றமாகும் என முரளிதரன் சொன்னார். ஒருவேளை அக்கருவிகளை மருத்துவர்கள் கையாளாமல் பொதுமக்கள் சொந்தமாக கையாண்டால் துளிதமற்ற முடிவுகள் கிடைக்கப் பெறலாம் அல்லது நோயும் பரவலாம் என அவர் நினைவுறுத்தினார். எம்பாக்ஸ் நோய் கண்டதன் சந்தேகத்தின் பேரில் இதுவரை 34 பேர் நாட்டில் உள்ள மருத்துவமனைகளை நாடியுள்ளனர். அவர்களில் 33 பேருக்கு அந்நோய் கிருமி தொற்றியிருக்கவில்லை என்பது உறுதியாகியுள்ளது. எஞ்சிய ஒருவர் ஆய்வுக்கூட அறிக்கைக்காக காத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.